கரைய பத்திரம் மண்பாண்டமாக இந்த பொக்கிஷத்துக்குள்ள கத்தரை வச்சிருக்கிறார். அன்னைக்கு எரேமியா அந்த கரைய பத்திரத்தை மண்பாண்டத்தில் வச்சான். பவுல் சொல்கிறான், இந்த கரைய பத்திரம் நான் பரலோகத்துக்கு போகிற இந்த கரைய பத்திரம் இந்த மண்பாண்டத்துக்கு வைக்கப்பட்டது. ஒரு நாள் இந்த பானை உடைக்கப்படும் போது இந்த பத்திரம் வெளிப்படும். அழுக்கானாலும் ஆனால் முத்திரை இருக்குல்ல அதோட வேல்யூ மாறவே மாறாது. ஆமே, அவர் முத்திரை போட்டுட்டார்னா சுத்தமான வெள்ளை பேப்பரை விட அழுக்கான பத்திரம் பவர்ஃபுல்லானது. அந்த பத்திரத்தில் வந்து ஒரு 25 சென்டில் ஒரு வீடு, அந்த வீடு தோட்டம் துறவு எல்லாத்தோடையும் சேர்த்து இது இவருக்கு தான் அப்படின்னு எழுதியிருந்தா அந்த பத்திரம் அழுக்காக இருந்து அழுக்காக இருக்குது. இன்னொரு வெள்ளை பேப்பர் இருக்குது, எது வேணும் உனக்கு சொல்லுங்கள். இப்போ வெள்ளை பேப்பர் வெள்ளை பேர் என் பிரசங்கம் பண்ணுற பேப்பர் வெள்ளையாக இருக்கிற முக்கியம் இல்லையா, மேட்ரு உள்ள இருக்கணுங்கோ. நீங்கள் அழுக்கான பேப்பராக இருந்தாலும், அழுக்காக இருங்க நான் சொல்லவே இல்லை, அழுக்கானவர்களாக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரை ஒரு நாளும் மாறாது. ஆமேன். ராஜா தன்னுடைய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு முத்திரை போட்டான். விசுவாசிகளான போது நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இனிமேல் தன்னுடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டார். அநேகர் சொல்லுவாங்க ஜீவபுத்தத்தில் பேர் எழுதிடுவார், அதை கிறுக்கி போடுவார். பெரும் பேரை போட்டால் கிறுக்கலாம்பா, இங்கே சீலே அடிச்சிட்டாரு. இனி ராஜாவே தீர்மானத்தை மாற்ற முடியாது. அதை யோபு சொல்கிறான், வாசிங்க யோபு 33:14. யோபு சொல்கிறாரு, வாசிப்போம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. பாத்தீங்களா, அதான் காட்ஸ் கேரக்டர். ஒரு தடவை சொல்லிட்டார்னா ரெண்டாவது தடவை அவர் கரெக்ஷனே பண்ண மாட்டார். உங்களுக்கு ஒரு 25 ஏக்கர் இடத்த தரேன்னு சொல்லிட்டார்னா திடீர்னு வந்து இந்த சைடில் இருக்க இந்த 2 சென்ட் நிலத்தை மட்டும் அந்த வழிக்காக கொஞ்சம் கொடுக்குறியாப்பான்னு அந்த 2 சென்ட் நிலம் கூட கேட்க மாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டார்னா ரெண்டாவது தடவை அதில் கரெக்ஷனே கிடையாதான். எவ்வளோ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கரெக்ஷனே பண்ண மாட்டார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நீங்கள் பெற்றிருக்கீர்கள், நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன கடந்து சொன்னாலும் ஷபாராபாலாதியா. எரேமியாட்ட சொன்னார், பத்திரத்தை ஒன்று எழுதி மண்பாண்டத்துக்குள்ளே வச்சு புதைச்சி வச்சிட்றா. இன்றைக்கி எதிரி இந்த நாட்டை பிடிச்சிட்டு போகிறான். இன்றைக்கி பார்த்து லேண்டு வாங்குறவன் யார் முட்டாள் தானே? எதிரி பிடிச்சிட்டு போகிற நேரத்தில் லேண்டை வாங்கினா அது யூஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இனி போனால் வரவே மாட்டோம். ஆனால் எரேமியாட்ட சொல்கிறாரு, நீ வாங்கடான்ற. எதுக்கு ஆண்டவரே? வருவீங்கடா திரும்பன்றார். ஆமேன்னு சொல்லுங்கள். திரும்ப நீங்கள் வருவீங்க. எல்லாம் நாட்டை பிடிச்சி எல்லாம் காலி பண்ணிகிட்டு இருக்கேன், போய் பத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருத்தையும் கையிலையும் வந்து 20-20,000 ரூபா கையில் வச்சுருந்துருக்காங்க. இதில் நம்பர் பி வந்து ஏட்டை வந்து ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான். அதை வேற வந்து என்ன செய்யலையுமே பி வந்து ஏக்கு கொடுக்கல. நான் கையில் 20,000 வச்சுருக்கான், அவன் 20,000 வச்சுருக்கான். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படா அந்த 20-15,000 ரூபா தர, எனக்கு ரூபா வரும்போது தரேன்டா. திடீர்னு பார்த்தா இத்தாப்பில் திருடி வந்துட்டான். டக்குன்னு கத்தியை காட்டி, என்ன வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் கொண்டு வேன் டக்குன்னு. உனக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கேட்டான். 15,000 வந்து 15,000 எப்படி? எனக்கு கொஞ்ச நேரத்தில் அம்புட்டு அள்ளிட்டு போகிறான். எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து எரேமியா போய் ஒரு லேண்டை புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறான். எல்லாம் அவனை கிருக்கனை பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், திரும்ப நாங்கள் வருவோம். அன்னைக்கு லேண்டு வேல்யூ கூட போகுது, இன்றைக்கி குறைச்ச விலைக்கு நீ தர்ற, ஆனால் நாளைக்கு இதனோட வேல்யூ தெரியும் போது இதை வாங்கின நான் புத்திசாலி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரட்சிப்புன்றது ஒரு வேல்யூவே இல்லாத விஷயமா இருக்கும். நாளைக்கு பாருங்கள் இந்த ரட்சிப்போட வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு இந்த உலகம் பார்க்க போகிறது. எல்லா காயின் வேல்யூவோட, எல்லா மெட்டல் வேல்யூவோட, உங்கள் ரட்சிப்போட வேல்யூ அந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக. ஸோ வாசிங்க அந்த எரேமியா 32:14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பல லட்ச ரூபா மதிப்பான அந்த டாக்குமெண்ட்டை ஒரு மண்பாண்டத்தில் வச்சு அதை நீ ஒளிச்சு வை. திரும்ப வரும்போது ஜனங்கள் எடுத்த பக்கம் அந்த லேண்டை அந்த பத்திரத்தை எடுத்து காட்டி அவங்க லேண்டை நீ எடுத்துக்கன்றார். ஸோ வெளியேறப்பட்ட ஒரு முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரம் உங்களுக்குள்ளே இருக்குது. வெளியேறப்பட்ட ஒரு கிரயம் போடப்பட்ட ஒரு பத்திரம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்கிறார். இவன் எப்படி மண்பாண்டத்தில் ஒரு முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தை வச்சுருக்கிறானோ. பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4:7 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:7 இதில் இருக்க வாசி. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்? பரலோகத்தில் போவதற்கான கிரய பத்திரம். கையை தட்டுக்கொண்டவருக்கு அந்த கிரய பத்திரம் மண்பாண்டமாக இந்த பொக்கிஷத்துக்குள்ள கத்தரை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எதையுமே அந்த கிரய பத்திரத்தை மண்பாண்டத்தை வச்சான். பவுல் சொல்றான், இந்த கிரய பத்திரம் நான் பரலோகத்து போகிற இந்த கிரய பத்திரம் இந்த மண்பாண்டத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த பானை உடைக்கப்படும் போது இந்த பத்திரம் வெளிப்படும். பானை உடைக்கப்பட்டது உள்ளே இருக்க தீப்பந்தம் வெளியே இருந்தது. யார் காலத்தில்? கிதியோன் காலத்தில். பவுல் சொல்றார், இந்த பானை ஒரு நாள் உடைக்கப்படும் போது உள்ளே இருக்க இந்த பத்திரம் வெளிப்படும். அந்த பத்திரம் என் மீது இருக்கிற முத்திரை. ஆமென். அப்ப பானை ஃபுல்லாக உடைக்கும் போது எந்த பானைக்குள்ளெல்லாம் ஒண்ணுமே இல்லையோ, அவன் ரசிக்கப்படாத பானைக்குள்ளெல்லாம் ஒண்ணுமே, ரசிக்கப்பட்ட பானை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உடச்சோன்னு உள்ள பத்திரம் கையை தட்டு எந்திரிச்சு நல்லதே சொல்ற பாருங்க. ஆமென்.